செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்பா. நான் தான் கௌதமிடியா பேசிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ஸ்பா வரப்போதுப்பா, அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போது. ஸோ நேற்று பண்ண ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணிச்சு, இது பண்ணால் செகண்ட் மாடல் கொஸ்டின் பேர். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்துருப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம கௌதமிடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் நைன்த்துக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், மறக்காம அதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த குரூப்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்தலாம்ப்பா. ஸோ டோட்டல் உங்களுக்கு 100 மார்க்ஸ் எக்ஸாம்ப்பா. ஸோ நைன்த் அண்ட் டென்த்துக்கு ஒரே பேட்டர் தான் சேம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு 14 ஒன் வேர்டு, ஒன் வேர்டு தான் நிறைய பேர் மார்க் கம்மியாகுதுப்பா. ஸோ ஒன் வேர்டு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஒன் வேர்டெலாம் பாருங்கள், இது பண்ணி ஜஸ்ட் ஒரு மாடல் தான். இதே மாதிரி எனக்கு எக்ஸாம் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான்ப்பா. ஸோ இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் மார்க் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா 3 சினியா நிமிஷம், 3 ஆன்டனிம்ஸ், அப்புறம் ஃபுல்லாக கிராமர் ஒன் மார்க்ஸ் தான் ஃபுல்லாக கேட்பாங்கப்பா. இதை பாருங்க, ஒன் மார்க் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்கப்பா. ஸோ ஒன் மார்க்கில் மார்க் விட்டுட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒன் மார்க்கை நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டீங்களா? ஓகே, பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ட் டூவில் பாருங்கள் உங்களுக்கு கிராமர்ஸ். ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கொடுத்து 3 எழுதுனா போதும். எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? இது பார்த்தா 2 மார்க்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 மார்க் பார்ட் டூவில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 2 மார்க். அடுத்து பாருங்கள் பொயட்ரியில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்பாங்கப்பா. ஸோ ஒரு பொயம் நினைச்சு கொடுத்துருவாங்க, அந்த பொயம் நினைச்சு ஆன்சர் கேட்பாங்க. அந்த பொயம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் இது ஆன்சர் பண்ண முடியும்ப்பா. ஹூ ரெஃபர்ஸ் டூ, அப்புறம் மெட்டாஃபரா, சிமிலியா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் கேட்பாங்க, ரைமிங் வெர்ட்ஸாக கேட்பாங்க. ஸோ கரெக்டாக படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் வாக்கா. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 2-3 பாருங்கள் கிராமர் பார்ட் பா. இது மொத்தம் உங்களுக்கு 5 கொடுத்து 3 எழுதுனா போதும். அதில் பஞ்ச் வச்சுனே ரீஅரேஞ்ச் பாருங்க, அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச், அதர்ஸ் வாட்சு, அப்புறம் கம்ப்ளீட் சென்டென்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ கிராமர்ஸை ஓரளவுக்கு பார்த்துக்கோங்கப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கிராமர்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எனக்கு கிராமர் ஒன்று சுத்தமாக வரவே வராது. பட் நான் அதை பற்றி அந்த இந்த பாட்டியை நான் விட்டுருவேன்ப்பா, விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா இந்த பாட் பார்த்தாலும் எனக்கு புரியாது. ஸோ அப்படியே விட்டுருவேன் நான். ஸோ நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள் உங்களுக்கு ரோட் மேப்பா. ரோட் மேப்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாமே எடுத்துடலாம். ஸோ செக்ஷன் 4 ரோட் மேப்பு கரெக்டாக படிச்சு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா 1 மார்க் 6 மார்க் குறைச்சிருவாங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். 2 மார்க் அசால்ட்டாக நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்து 3 பாருங்கள் செக்ஷன் 1 உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? 2 × 5 10 மார்க். ஸோ 5 மார்க்ஸ் மொத்தம் 4 கொடுத்து 3 2 எழுத சொல்கிறாங்க. எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? அட்மோஸ்ட் 10 லைன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ கரெக்டாக படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள் இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஹவு டு த போயட் ஆங்கிரி வித் இஸ் ஃப்ரெண்ட் எண்டு. அண்டு கடைசியாக பாருங்கள் 35 பாருங்கள் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டான்ஸ் வந்து ஆன்சர் கேட்குறாங்கப்பா. ஸோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்லேருந்து அந்த ஸ்டான்ஸாக வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்னது, எண்டு க்ரோ இல்லை ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்டு ஃபோ இல்லை ரைமிங் வேர்ட்ஸ் ஐ திங்க் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியலையே. சென்ட்ரலேருந்து ரைமிங் வச்சு எடுக்கலாமா, எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ரைமிங் வச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கேப்பா டோல்டு ரைமிங் வச்சு காணும். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்னென்னு. அடுத்து பாருங்கள் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, அப்புறம் பிக் அவுட் த அல்ட்ரேஷன் வேர்ட்ஸு, அப்புறம் மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்படியே அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் 30வது கொஸ்டின் பாருங்கள் பேராபேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா. ஸோ பேராபேஸ்னா என்ன, நீங்கள் அந்த ஸ்டான்ஸை வச்சு ஆன்சர் எழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள் சப்ளிமெண்ட்ரிப்பா. ஸோ சப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஐ திங்க் இது கொஞ்சம் மங்களாக இருக்குப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டான்ஸாக பார்த்திங்கன்னா 37 38 ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேருந்து இது ஒன்று எழுதுனா போதும். 37 பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்ப்பா. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் நீங்கள் எது கொஞ்சம் அது வேணால் விட்டுருங்க. 38 பாருங்கள் ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுனா போதும். ஹூ இஸ் லிட்டில் கிரேஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃபே இருக்கும். அந்த பேராகிராஃப் கரெக்டாக மார்க் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில். நீங்கள் அப்படியே அதை பார்த்து எது அந்த லைன் எது கரெக்டாக சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 4 ரைட்டிங். ஓகேவா? ஸோ 5 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை ஃபுல்லாமே வந்து கிராமர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ப்ரிப்பேர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 39 அட்டர் பண்ணி எழுதிக்கோங்க. அப்புறம் 40 பாருங்கள் ஸோ லெட்டர் எழுத போகிறீங்க. என்ன பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்கூல் பீப்பிள் லீடர், ரைட் அ லெட்டர் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெக்வஸ்டிங் ஹிம் டு கிவ் அவேர்னஸ் டு ஏ ஸ்கூல் இட் சில்ட்ரன்ஸ் அபவுட் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி பற்றி அவேர்னஸ் கொடுக்க போகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா அவர்னஸ் கோசம் பார்த்தீங்க கூப்பிட்றீங்க ஒரு ஃபங்க்ஷன் கோசம், அதுக்கோசமே ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ 41 பாருங்கள் யூஆர் மதன் ப்ரிப்பேர் நோட்டீஸ் அபவுட் இசிஓ கிளப்பு மீட்டிங் இன்ன யுவர் ஸ்கூல். ஸோ இது விட்டுருங்க, 41 விட்டுருங்க. அடுத்து 42 பாருங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருங்களே, ஒரு பையன் பாருங்கள், ஒரு பையன் பார்த்தா நோட்டில் ஏதோ உறஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை வச்சு நீங்கள் சும்மா 5 லைன் எழுதுனா போதும், 5 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ அடுத்து பாருங்கள் அதிலே உங்களுக்கு 43 கன்ஃபார்ம் எழுதாகணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மரி. ஓகேவா? ஸோ நோட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரஃப் டிராஃப்ட்டு ஃபேர் டிராஃப்ட்டு அப்புறம் கரெக்டாக நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த
ரஃப் ட்ராஃப்ட் அப்புறம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இந்த சம்மரின்னு சொல்லி ரெண்டுமே போட்டு கரெக்டாக அடிச்சுட்டு கரெக்டாக எழுதணும்ப்பா. அது எப்படி நான் படிக்கிற காலத்தில் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற உங்கள் ஸ்கூலில் எப்படி சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எழுதுங்க, ஓகேவா? அப்போ 44 பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங், ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கோங்க, கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து செக்ஷன் 4 பாருங்கப்பா, செக்ஷன் 5 பாருங்கள், மெமரி போயம், ஓகேவா? ஸோ மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ மெமரி போயம் ஐ திங்க் ஒன்றும் ரெண்டு தான் இருக்கும் புக்கில், ஸோ அதை ரெண்டு கரெக்டாக படிச்சிங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும், அதில் 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேவா? அடுத்து பார்ட் 4 பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி, ஸோ 8 மார்க்ப்பா. ஸோ 46 ஏ பாருங்கள், ஏ ஏபி கொடுத்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஏதோ ஒன்று எழுதுனா போதும் நீங்கள். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும்ப்பா. அதே மாதிரி பார்ட் ஏ பார்ட் பியில் பாருங்கள், பார்ட் ஏல அதில் 47 பாருங்கள், அதுலேயும் சேம் அதே போகிறது தான், உங்களுக்கு 2 மார்க்ஸ்ப்பா, ஓகேவா? ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேட்டர்லையும் பண்ண ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாமே கிராமர்ஸ் தான். ஸோ பேட்டர்ன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த 5 மார்க்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேட்டர்ன் மாற்றி மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ நான் நேற்று அப்லோட் பண்ணலையே அந்த கொஸ்டின் போய் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும், இதில் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம்ப்பா. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் தான், ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான், உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன், நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று பார்த்தவங்க பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் தான், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி கரெக்டாக எழுதினா போதும். இதை பார்த்தா ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 47 பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஏ இல்லை பி, ஓகேவா? ஸோ நீங்கள் பி எழுத வேணா, பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயம் கொடுத்து அதில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். நான் 47 ஏ பாருங்கள், சும்மா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி கொடுத்தா போதும், ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஸோ இதான் உங்களுக்கான 100 மார்க்ஸ் பேட்டர்ப்பா, ஃபுல்லாக பார்த்தாச்சு. நேற்று ஒரு கொஸ்டின் பேப்பர், இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தா மேக்ஸ்ப்பா, மேக்ஸ்க்கு பார்த்தா இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மாடலும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தனியாக, 3 மார்க்ஸ் தனியாக, 5 மார்க்ஸ் தனியாக பண்ண உங்களுக்கு தனித்தனியாக அப்லோட் பண்ண, ஓகேவா? ஸோ கிராஃப் ஜாமெட்ரியில் எப்படி போடுறது அதான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் நம்ம சேனல் சமூகம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து பப்ளிக் ஜாம் வரப்போது அதுக்கு சும்மா உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஞ்சம் நம்ம சேனல் சமூகம் வந்துட்டே இருக்கும், ஓகேவா? ஓகே, சில குடிஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் 9th தனியாக ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், மறக்காம எல்லாத்துலையுமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எப்படி எழுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.